வணக்கம். இன்று திருவோண நட்சத்திரம். அதிலும் தை மாத திருவோண நட்சத்திர நாளில் திருமாலை தரிசிப்பதனால் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களை தந்தருவார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஞாயிற்றுக்கிழமை லக்ஷ்மி தாயாரை வழிபட மிகுந்த உகந்த நாள் என்பார்கள். எனவே ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய இன்றைய திருவோண நட்சத்திரம் மிகவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததே. ஆகவே இந்நாளில் அருகில் உள்ள பெருமாளின் திருக்கோவிலுக்கு சென்று அவரை வழிபடுவது மிகவும் விசேஷம். கோவிலுக்கு செல்ல இயலவில்லை என்றால் வீட்டிலேயே இருந்தபடி இன்று பெருமாளை வழிபடுவது உத்தமம். இந்நன்னாளில் பெருமாள் பக்தர்கள் திருவோண விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவிப்பார்கள். இந்நாளில் பகவானுக்கு துளசி மாலை சாற்றை மனதார பிரார்த்தனை செய்ய மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி இனிதே நடந்தேறும். மேலும் இன்று நாராயண திருநாமம் சொல்லி அவரை தரிசனம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். தொடர்ந்து திருவோண நட்சத்திரத்தின் அதிதெய்வம் திருமால் ஆவார். ஆகவே இன்று திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருமாலை வழிபடுவதால் வாழ்வில் வளங்கள் பல பெற்று சிறப்புடன் வாழலாம். மேலும் இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரிகார விருட்சம் வெள்ளெருக்கு என்பதால் இந்நாளில் வெள்ளெருக்கு செடிக்கு நீர் ஊற்றுவதும் அருகில் அமர்ந்து தியானிப்பதும் விருட்ச பரிகாரங்கள் செய்து கொள்வதும் சிறந்த நன்மை அளிக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த சிறப்பு நாளில் விஷ்ணு பகவானின் காயத்ரி மந்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், திருவோண நட்சத்திர ஆதி தேவதைகளின் மந்திரங்கள் என வெள்ளருக்கு அருகில் அமர்ந்து தியானிப்பதால் செய்யும் எல்லா செயல்களில் வெற்றியும் துன்பங்கள் அகன்ற இன்பமான வாழ்வும் உடலை வாட்டும் நோய்கள் தீர்ந்து வற்றாத செல்வத்துடனும் மங்காத புகழுடனும் நல் வாழ்வு வாழலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருது வருடம் தை மாதம் 8 நாள் ஆங்கிலம் 22 ஜனவரி 2023 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை. இன்று அமாவாசை திதி அதிகாலை 3:20 வரை, பின் பிரதமை திதி. இன்று உத்திராடம் நட்சத்திரம் காலை 7:47 வரை, பின் திருவோணம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:35 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:35. இன்று திருவாதுரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு, இன்று திருவோணம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான், பைரவர், லக்ஷ்மி, துர்க்கை ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேகராசிக்காரர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாளாக இன்று அமைகிறது. மனைவியின் ஆலோசனை மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு விடிவு காலம் என்று தான் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், தைரியமுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகள் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்றைய பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக இருக்கப்போகிறது. இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று உங்களை சுற்றி நடக்கும் ஒரு சில விஷயங்கள் புதிதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவையாகவே இருக்கும். இன்று நீங்கள் வேலை இடத்திலோ வியாபார ஸ்தலத்திலோ செய்ய போகும் வேலை வரும் காலத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடும். பயணத்திற்கு மிகவும் நல்ல நாள் அல்ல. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் செய்யும் ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து திருப்தி கொள்வீர்கள். பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் பிள்ளைகள் நண்பர்களுடன் சேர்க்கையில் சற்று கவனம் தேவை. கல்வியில் பிள்ளைகளின் ஈடுபாட்டிலும் சற்று கவனம் செலுத்தவும். உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், புதிய வீடு மனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வேலை இடத்தில் யாரையும் பகைத்துக் கொள்வது சிறந்த பலன்களை தராது.
உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர் விளைவையே ஏற்படுத்தும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இதற்கு காரணம், இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று இருக்கிறது. இது வேலை என்று சொல்வதை விட இன்று நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமையாக கூட இருக்கலாம். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு இன்று நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. அவர்களுக்கு உதவ சென்று அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று பக்தி அதிகரிக்கும், திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். ஒரு சிலருக்கு கோவிலுக்கு சென்று வர வாய்ப்பு இன்று இருக்கிறது. இறைவனை சரணாகதி அடைந்து தொடங்கும் என்றே காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். பன்னிரெண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள் வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. சரி வியூவர்ஸ், கண் பார்வை அற்றவன் குருடன் அல்ல, தன் குறைகளை உணராதவனே குருடன். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.